இடதுசாரி கட்சிகளின் சார்பாக இன்று தமிழ்நாடு முழுவதும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள் முன்னால் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்டை எதிர்த்து மகத்தான இந்த மறியல் போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 23ஆம் தேதி ஒன்றிய அரசு சமர்ப்பித்திருக்கிற நிதிநிலை அறிக்கை என்பது ஒட்டுமொத்த தேசத்திற்கான அறிக்கை அல்ல. அம்பானி அதானி போன்றவர்களுக்கு ஆதரவாகத்தான், அவர்களுக்கு சலுகை அளிக்கக்கூடிய அடிப்படையில் தான் மோடி அரசாங்கத்தினுடைய பட்ஜெட் என்பது உள்ளது. ஆண்டு பட்ஜெட் என்று குறிப்பிடுகிற பொழுது அனைத்து மாநிலங்களுடைய தேவைகளையும் அறிந்து அதற்கேற்ற வகையில் பட்ஜெட் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக மோடி அரசாங்கம் தனது ஆட்சியை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, நாற்காலியை காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதற்காக இதுவரையில் இல்லாத வகையில் தமிழ்நாடு உட்பட கேரளா உட்பட பல மாநிலங்கள் புறக்கணிக்கப்பட்ட நிலையில்